ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி வாங்க, நம்ம ஓஎல்எக்ஸில் வந்து எப்படி ஒரு பொருளை வாங்குறது, இல்லை ஒரு பொருளை நம்ம பொருளை எப்படி சேல் பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இந்த ஓஎல்எக்ஸ் ஆப் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் உள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே ஸ்டோர் உள்ளே போயிட்டு ஓஎல்எக்ஸ்னு டைப் பண்ணுங்கள். பாருங்க, ஓஎல்எக்ஸ் இண்டியா ஆப் டவுன்லோட்னு வருதுங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இது இன்ஸ்டால் பண்ணிட்டேன், எனக்கு அதனால் பார்த்தீங்கன்னா அப்டேட் காமிக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு காமிக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, நான் இப்போ அப்டேட் பண்ணிக்கிறேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் சொல்கிறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி உங்களுக்கு ஓப்பன் காட்டும், இதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தால், ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் எனக்கு இந்தமாதிரி கிடையாது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க, ஜஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும், அதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும், உங்கள் நேம் கேட்கும். ஒரு சின்ன சின்ன விஷயம் தான், ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், ரொம்ப பெருசுலாம் இல்லை. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள வாங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ள வந்தீங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு பேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், ஒரு அஞ்சு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது என்னென்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எக்ஸ்ப்ளோர் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த ஒரு பொருள் தேவைனாலும் நீங்கள் இதை கிளிக் பண்ணி அது மூலிமா தான் நீங்கள் வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வாங்க முடியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனுக்கு அதான் மீனிங்கு, எக்ஸ்ப்ளோர் பார்த்தீங்கன்னா அதான் மீனிங், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சேட்டு, இந்த சேட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, இல்லை விக்ரமாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த பர்சன் கூட வந்து சேட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதோட லிஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சேட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும். இல்லை நீங்கள் யார்கிட்ட வந்து வாங்க போகிறீங்க, இல்லை விற்க போகிறீங்க, உங்கள் பொருளை போட்டிருக்கீங்க, அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து சேட் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் அவங்ககிட்ட சேட் பண்ணீங்க, அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரும். ஓகேங்களா, அந்த சான்ஸ்லாம் அவ்வளோ தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லு, செல்லுன்னா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணணும், ஓகேங்களா, ஓஎல்எக்ஸில் சேல் பண்ணால் நீங்கள் இந்த செல்லு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் விற்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செல் ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஓகேங்களா, உங்கள் பொருள் சேல் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் அது வந்து ஃபுல்லாக சேல் பண்ணலாம். அதை பற்றி நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போதைக்கு கீழே அப்படியே நான் ஓனாக சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்களா, அடுத்து பார்த்தோன்னா மை ஆட்ஸு, இந்த மை ஆட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் பொருளை சேல் பண்ண போட்டிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும். மை ஆட்ஸில் நீங்கள் என்னென்ன விற்க போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் பார்த்தோம்னா மை ஆட்ஸ் கிளிக் பண்ணால் உங்கள் லிஸ்ட்டு ஃபுல்லாக வரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஹெல்மெட் ஒன்று போட்டிருக்கேன் விற்கிறதுக்கு, அது லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், அதை பற்றி டீடெயில்ஸ் ஃபுல்லாக இதில் தான் காட்டுது. ஓகேங்களா, என்ன ரேட்டு நான் போட்டிருக்கேன், எத்தனை பேர் வீஸ் பண்ணி பார்த்துருக்காங்க, லைக்ஸ் என்ன, ஓகேங்களா, அதை பற்றி ஃபுல்லாக டீடெயில்ஸ் பார்த்துருக்கோம். இதில் இன்னொன்று ஒரு முக்கியமான மேட்டர் என்னென்னா, நீங்கள் ஒரு பொருளை விற்கிறது போட்டிங்கன்னா அது வந்து 1 மந்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வேலிடிட்டி, வேலிடிட்டியோட 1 மந்த்து தான் வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தினா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து கேன்சல் ஆகிடும், க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து ஆட் போட்டால் மட்டும் தான் மறுபடியும் வந்து சேல் பண்ண முடியும். இது பாருங்கள், நான் 23ஆம் தேதி மார்ச் 2020 போட்டிருக்கேன், அது வந்து 22 ஏப்ரல் 2020, அது வரைக்கும் தான் இது வந்து அந்த ஆடில் இருக்கும், அது வரைக்கும் தான் ஓஎல்எக்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிட்டு நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா போடணும். ஓகேங்களா, அதுக்குள்ளே என்னால் சேல் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஆட் போட்டு மறுபடியும் பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் மை ஆட்ஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட்டு, இந்த மை அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நேம் என்ன, உங்கள் ஃபோன் நம்பர் என்ன, நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, அவங்க செட்டிங்ஸு, அப்புறம் செட்டிங்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. செட்டிங்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாம் பார்க்கலாமா. ஓகேங்களா, இது சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான், ஒன்றும் பெருசாக இல்லை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒரு 5 டிஸ்கிரிப்ஷன் தான் மீனிங். ஓகேங்களா, இப்போ எப்படி வந்து ஒரு பொருளை வாங்குறதுன்னு அதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகேங்களா, சேல் பண்ணுறதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஓஎல்எக்ஸில் வந்து எப்படி ஒரு பொருளை வாங்குறது அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். இப்போ எப்படி ஒரு பொருளை வாங்குறதுன்னு எக்ஸாம்பிள் ஒரு பொருள் சொல்கிறேன். இப்போ மொபைல் உங்களுக்கு என்ன வச்சுங்களா, அந்த மொபைலும் கிளிக் பண்ணுங்கள், மொபைல் ஃபோன்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல் வரும். ஓகேங்களா, அந்த ஓஎல்எக்ஸில் யார் யார் சேல் பண்ண போடுறவங்களோ அது எல்லா மொபைலும் காமிக்கும். பட் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பாருங்கள், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்னரில் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபில்டர் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த ப்ரைஸ்லேருந்து எந்த ப்ரைஸ் வரைக்கும் மொபைல் தேவை, என்ன ப்ராண்டு தேவை, எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. என்ன ப்ராண்டு, அதேமாதிரி ஷார்ட் லிஸ்ட் எப்படி பண்ணணும், வியூ எப்படி பண்ணணும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5000 ரூபாய்க்குள்ள மொபைல் வேணால் அதை இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் எந்த ரேஞ்சு வந்து மொபைல் தேவைன்னு இதிலே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு வாழ்ந்து எனக்கு வந்து 5000 ரூபாய்க்குள்ளே தேவைன்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, இல்லை டைரெக்டாக அங்கே டைப் பண்ணாலும்
நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். என்ன பிராண்டு இதெல்லாம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரேட்டில் வேணும், எந்த கம்பெனி வேணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக ஃபில்டர் ஆகி அது மட்டும் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகேங்களா, இது மூலிமா உங்களுக்கு வந்து எந்த மொபைல் தேவையோ நீங்கள் வந்து செல் வாங்கிக்கலாம். இந்த மொபைல் நான் பண்ணுறேன்னா இது பாருங்கள், ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஆட் வரும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா சேட்டு, மேக்அப்பர், காலு, இந்த மொபைல் போடுறவங்களுக்கு அவங்க கூட சேட் பண்ணால் இங்கே பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணால் இங்கே பண்ணுங்கள். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், ஒரு பொருளை வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி ஒரு பொருளை சேல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது புதிய பொருள் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பழைய பொருளை செகண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேல் பண்ணலாம், சேல் பண்ண முடியும். ஓகேங்களா, அது எப்படின்னு பார்க்குறோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ செல்லிங் இந்த ஆப்ஷன் கொடுங்க, கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன வந்து சேல் பண்ண போகிறீங்கன்னு இங்கே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள். கார்ஸ், மொபைல், பைக்ஸு எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்கும், நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ நான் ஒரு மொபைல் சேல் பண்ண போகிறேன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேங்க, உங்களுக்கு ஒரு டெமோ கட்ட சொல்கிறேன். ஒரு மொபைல் நான் சேல் பண்ண போகிறேன், மொபைல் ஃபோன்ஸ் கொடுத்துங்க. ஓகேங்களா, என்ன ப்ராண்டுன்னு கேட்கும். இப்போ நான் ஓப்போன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஓப்போன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஆட் டைட்டில்னு கேட்கும். ஓகேங்களா, அந்த மொபைலுக்கு நீங்கள் வந்து ஒரு டைட்டில் வைக்கணும், எல்லாரும் பார்த்தா உடனே டக்குன்னு புரியுற மாதிரி நீங்கள் ஒரு அப்படி ஒரு டைட்டில் வைங்க. ஓகேங்களா, நான் சும்மா இப்போ ஏதோ ஒரு டைட்டில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஓப்போ A37F அப்படின்னு ஒரு மாடலை வந்து நான் சேல் பண்ண போகிறதா வச்சுங்கண்ணா. ஓகேங்களா, அது டைட்டில் டைப் பண்ணிக்கோங்க, ஓப்போ A37F ஆண்ட்ராய்டு மொபைல். த்ரீ ஜி அண்டு ஃபோர் ஜி சப்போர்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டைட்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்கள் மொபைல் என்ன மாடல், ஆண்ட்ராய்டு மொபைல், 3G 4G சப்போர்ட்னு சிம்பிளாக ஒரு டைட்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து அந்த மொபைல் பற்றி டிஸ்கிரிப்ஷன் வாங்க. டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கொடுங்க. ஓகேங்களா, யாராவது உங்கள் மொபைல் வந்து வியூ பண்ணி பார்த்தா நீங்கள் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனே பார்த்தோன்னா அவங்க வந்து வாங்க வைக்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. சிம்பிளாக கொடுக்காதீங்க, ஏன்னா சிம்பிளாக கொடுத்தா வேஸ்ட்டு, யாரும் வாங்க விட மாட்டாங்க. நல்லா பெருசாக டிஸ்கிரிப்ஷன் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்க. இப்போ நான் சும்மா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் பாருங்க. இப்போ பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன், ஐ வாண்ட் டு செல் மை மொபைல் ஃபோன் இம்மிடியட்லி ஃபார் எமர்ஜென்சி, எமர்ஜென்சி பர்பஸ், குட் கண்டிஷன் அண்ட் ஆல்சோ இட்ஸ் டோன்ட் ஹாவ் ஏ எனி ப்ராப்ளம். ஓகேங்களா, அடுத்து அந்த மொபைலோட ரேம் என்ன, ரோம் என்ன, டிஸ்பிளே என்ன. ஓகேங்களா, அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னவோ அதெல்லாம் ஃபுல்லாக உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துக்குங்க. ஓகேங்களா, நீங்கள் எதுக்காக விற்கிறீங்க, ஏன் விற்கிறீங்க, அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் இதில் போட்டுருங்க. டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் பெருசாக கொடுங்க, அப்போ தான் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். சிம்பிளாக ரெண்டு லைனில் ஒரு லைன்லாம் கொடுக்காதீங்க, யாரும் வாங்க கூட மாட்டாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் பெருசாக கொடுங்க. உங்கள் பொருள் வந்து மொக்கையாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனை அவங்கள வந்து வாங்க வைக்கணும், அந்த மாதிரி கொடுங்க. ஓகேவா, எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் என்ன சார்ஜர் இருந்தால் அது போடுங்க, இல்லை பாக்ஸ் இருந்தால் போடுங்க, என்னென்ன இருக்குதோ எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும் கொடுத்துங்க. ஐ வில் கிவ் டு லோ ப்ரைஸ். ஓகேங்களா, இதால் என்ன எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துங்க. ஓகேங்களா, இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன பொருள் இருந்தோ அதோட ஃபோட்டோ கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அஞ்சாறு ஃபோட்டோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை ரெடி பண்ணி இப்போ ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே டேக் ஏ பிக்சர் இருக்கு பாருங்க, ஒன்று புதுசாக ஃபோட்டோ எடுத்து போடுங்க, இல்லை ஆல்ரெடி ஃபோட்டோஸ் இருந்தால் போடுங்க. இப்போ நான் ஒரு மொபைல் பாருங்கள் இருக்குது, ஒரு நாலு ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணுற பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு என்ன ஃபோட்டோ கிளிக் பண்ணுறீங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஃபோட்டோவாக வரும். ஓகேங்களா, நீங்கள் ஆட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை சேல் பண்ணும்போது அதில் மெயின் எல்லோரும் பார்க்குற மாதிரி கவர் பண்ணுற ஃபோட்டோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக கிளிக் பண்ணுறீங்க பாருங்க, கவர்னு வருது. அந்த ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கவரில் வரும். ஓகேங்களா, நல்லா அழகான ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுங்க, அதை வந்து கவர் ஃபோட்டோ வச்சுங்க. ஓகேங்களா, ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து சேல் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஓகேங்களா, நீங்கள் என்ன ப்ரைஸ் சேல் எதிர்பார்க்குறீங்களோ, இப்போ இந்த ஃபோனுக்கு நான் ஒரு 5000 எதிர்பார்க்குறேன்னு வச்சுங்கண்ணா, ஒரு 1000 எக்ஸ்ட்ரா போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா, ஒரு 1000 எக்ஸ்ட்ரா போட்டால் தான் அட்லீஸ்ட் ஒரு 5000 4000 வந்து நிற்பாங்க. நீங்கள் கரெக்ட் ப்ரைஸ் போடவே போடாதீங்க, வராது. ஓகேவா, நான் இப்போ ஒரு 5000 போடுறேன், 5000 போய் நெக்ஸ்ட்டு கொடுங்க.
நெக்ஸ்ட் கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் கேட்கும், நீங்கள் எங்கேருந்து வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் லொக்கேஷன் கேட்கும். ஓகேவா, நீங்கள் இப்போ எங்கே கரண்ட் பிளேஸில் எங்கே இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் கொடுங்க. ஓகேவா, இப்போ நான் ஆத்தூர் சேலம்னு கொடுக்குறேன், எங்கே நீங்கள் இருக்கீங்களோ அங்கே வேணால் கொடுத்துங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம், நீங்கள் எங்கே வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில் இருக்குன்னு வச்சிங்கன்னா டெல்லி கொடுத்துங்க. ஓகே, டெல்லி கொடுத்ததுக்கப்புறம் டெல்லியில் எந்த ஏரியான்னு கேட்கும். இது ஒரு சும்மா ஒரு ஏரியா கொடுத்துங்க, அவ்வளோதான். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடிட் ஆப்ஷன் கேட்கும். உங்கள் ஃபோன் நம்பர் வந்து எல்லோரும் பார்க்கலாமா, உங்கள் நேம் என்ன, என்ன வேணால் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கீழே பாருங்கள், ஸோ மை ஃபோன் நம்பர் ஆன் மை ஆட்ஸ். ஆமாம், உங்கள் ஆட்ஸ் வந்து இருக்கும்போது எல்லோரும் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து வியூ பண்ணி பார்க்கலாமான்னு கேட்குது. நீங்கள் ஓகேனா ஓகே கொடுங்க, இல்லைனா வேணாம் வியூ பண்ணி கொடுக்குற மாதிரி பாருங்கள். அப்போ தான் உங்கள் ஃபோன் நம்பர் யாராக இருந்தாலும் எடுத்து வந்து கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா, வியூவே கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் போஸ்ட் நம்பர் கொடுங்க. போஸ்ட் நவுன்னு கொடுத்தீங்கன்னா இந்தமாரி போஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் எந்த பொருள் விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருள் பார்த்தீங்கன்னா இந்தமாரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் லோடிங் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன், யூ ஆட் வில் கோ லைவ் ஷார்ட்லி. ஓகேங்களா, உங்கள் பொருளை வந்து சேல் பண்ண வச்சு ஆடு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிக் வந்ததுன்னா உங்கள் பொருள் வந்து செல் பண்ணேன், ஓலக்ஸில் போட்டாச்சுன்னு மீனிங். ஓகேங்களா, அடுத்து ப்ரீவியூ ஆட் பண்ணும், நம்ம இப்போ ஆட் பண்ணி ஆட் கொடுத்தீங்களா அது ப்ரீவியூ பண்ணி பார்ப்போம். வாங்க பாருங்கள், ப்ரீவியூ கொடுத்தா இந்த மாதிரி தான் வரும் உங்கள் ஆடு. ஓகேங்களா, நீங்கள் என்னென்ன டைப் பண்ணீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வரும். நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எல்லாம் ஃபுல்லாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஈஸியாக வந்து உங்கள் ஓலக்ஸில் போட்டு செல் பண்ண முடியும். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கொடுத்த ஆடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மை ஆடுன்னு இருக்குது பாருங்கள், கீழே மை ஆட்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஆடு வந்து காமிக்கும். ஓகேங்களா, இது பாருங்கள், ஓப்போ A37F 100 மொபைல், எல்லாம் டீட்டெயில்ஸ் கிடையாது. அவ்வளோதான் முடிஞ்சு, இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் எத்தனை பேர் வியூ பண்ணி பார்த்துருக்காங்க, லைக்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் காமிக்கும். பாருங்கள், 28ஆம் தேதி போட்டது, அடுத்து பார்த்தீங்கன்னா 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மந்த் தான் இதுக்கு வேலிடிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.